இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை 2 அதிகாரம் 31:10. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது. இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது எல்லாவற்றிலும் ஒரு திருப்தி இருக்கும். திருப்தியாய் சாப்பிடுவோம், மீதமான காரியங்களை எடுப்போம், வீணான தேவையில்லாத செலவுகள் வராது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதமே அது மேலானது. பிரியமானவர்களே, 2 அதிகாரம் 31 நம்ம தியானிக்கிற வேளையில எசேக்கியா ராஜா ஆசாரியர் லேவியருடைய வகுப்புகளை அவர்கள் வரிசைகளின்படியையும் அவரவரை அவர்கள் ஊழியத்தின்படியையும் திட்டப்படுத்தி ஆசாரியரையும் லேவியரையும் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளை செலுத்தவும் கர்த்தருடைய பாளையத்தின் வாசல்களில் ஊழியம் செய்து துதித்து ஸ்தோத்தரிக்கவும் ஒழுங்குபடுத்துகிறாரு. அது மாத்திரமல்ல, ஆசாரியரும் லேவியரும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை உற்சாகமாய் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உரிய பாகத்தை கொடுக்க ஜனங்களுக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் கட்டளையிடுகிறார். ராஜா கட்டளையிட்ட இந்த வார்த்தை பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தின் எல்லா வரத்திலும் முதல் பலன்களை திரளாக கொண்டு வந்து சகலத்திலும் தசம பாகத்தை பரிபூரணமாக கொடுத்தாங்களாம். இப்படியாய் அவர்கள் பரிபூரணமாக கொடுக்கப்பட்ட தசம பாகத்தை குவியல் குவியலாக சேர்த்தார்களாம். எசேக்கிய ராஜாவும் பிரபுக்களும் வந்து அந்த குவியல்களை காணும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்து அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலை புகழ்ந்தார்களாம். அந்த குவியல்களை குறித்து எசேக்கிய ராஜா ஆசாரியரையும் லேவியரையும் விசாரித்த போது சாதோக்கின் சந்ததியான ஆகிய அசரியா என்னும் பிரதான ஆசாரியன் இப்படியாய் அவரை பார்த்து சொல்லுகிற காரியம், இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், இன்னும் மிச்சம் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறது நம்ம வேதத்துல பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது திருப்தி உண்டாகும். கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது மிச்சம் எடுக்கிற அளவுக்கு ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதம் நம்ம வீட்டுல இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதித்தால் திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கும். வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிங்க. மனுஷன் கொடுக்கிற ஆசீர்வாதம், மனுஷன் நமக்கு தருகிற உதவியா இருக்கட்டும், எல்லாமே கொஞ்ச நேரம்தான். ஆனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது எல்லாவற்றிலும் நம்ம ஒரு நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மனுஷனை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவருடைய பாதத்துல உட்காருங்க. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும், என் சந்ததிகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி யார் யாரெல்லாம் ஆண்டவுடைய சமூகத்துல ஜெபிக்கிறீங்களோ நிச்சயமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க குடும்பத்தின் மேல வந்து பலிக்க போகிறது. பிரியமானவர்களே, அந்த எசேக்கியாவுடைய நாட்களில் எல்லாரும் பரிபூரணமாக தசம பாகத்தை வந்து கொடுத்தார்கள். கொடுத்ததுனால ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் நிறைவாக பெற்றுக்கொண்டார்கள். நீங்களும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை உற்சாகமாய் கொடுங்க, பரிபூரணமாய் கொடுங்க. அதற்கான ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்கும் உண்டாகும். God bless you. செபிப்போம். எங்களை நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த கால வேலையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களப்பா, உங்க ஆசீர்வாதம் இவர்கள் சிரசின் மேல வந்து தங்கட்டும். இவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, இவங்க சந்ததிகளை ஆசீர்வதிங்க, இவங்களுடைய முழு குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள் எல்லாவற்றிலும் ஒரு நிறைவான ஆசீர்வாதம் கடந்து வரட்டும்ப்பா.
என்ன வேலை செஞ்சாலும் அதில் ஒரு ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். மீதம் எடுக்கத்தக்கதாக திருப்தியாய் சாப்பிடுகிற அளவுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் இவர்கள் குடும்பங்கள மேலே வந்து பலிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். நம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறோம். நீர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். உங்களது ஜெப விண்ணப்பங்களை தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.